ஆமென். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள் 106வது சங்கீதம். 106வது சங்கீதத்தின் 30-31 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 106 30-31 வசனங்கள். அப்பொழுது பினெகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், அதினால் வாதை நிறுத்தப்பட்டது. அது தலைமுறை தலைமுறையாக என்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பினெகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், அதினால் வாதை நிறுத்தப்பட்டது. அது பினெகாஸ் செய்த இந்த செயல் தலைமுறை தலைமுறையாக அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. வாதைகள் நிறுத்தப்படவும் தலைமுறைகள் நிலைநிறுத்தப்படவும் பினெகாஸை போல நியாயம் செய்ய வேண்டும். கடந்த நாளில் இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்காக தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவரே என்ன வார்த்தை ஆண்டவரே பேச வேண்டும், நீர் எங்களோடு என்ன பேச விரும்புகிறீர் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை சிந்தையில் வைத்து தியானிக்க வைத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சம்பவம் நமக்கு தெரிந்தது எண்ணாகமம் 25வது அதிகாரத்தில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை ஒரு முகவுரையாய் சொல்லிவிட்டு நான் செய்திக்குள் போகிறேன். பாலாக் என்பவன் இஸ்ரவேலை சபிக்கும்படிக்கு பிலையாமுக்கு பணத்தை கொடுத்து நீர் எப்படியாவது இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்படுத்துவான். அவன் சபிக்கும்படி வருவான். வந்து பார்த்தபோது இஸ்ரவேலரை சபிக்க முடியவில்லை. கர்த்தர் அவனை எச்சரித்திருப்பார், உணர்த்தி இருப்பார். என்ன எச்சரித்திருப்பார், என்ன உணர்த்தி இருப்பார்? ஆமென். தேவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் எச்சரித்திருப்பார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் சொல்வதை தான் சொல்ல வேண்டும், நீ அவர்களுக்கு தேவையில்லாம ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது என்று சொல்லி. இவன் சபிக்க புறப்பட்டு போனான், ஆனால் வாயிலே ஆசீர்வாதங்கள் வந்தது. ஜனத்துக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. பாலாக் பார்க்கிறான், என்ன நான் எனக்கு அனுகூலமா செய்வான் என்று சொல்லி நான் அவனை ஏற்படுத்தினால் இப்படி செய்கிறானே என்று சொல்லி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் செய்த போது இப்படி அவன் காணப்பட்ட போது பிலையாம் ஒரு ஆலோசனை சொல்லுவான். என்ன ஆலோசனை என்றால், ஒன்று பண்ணுங்க, உங்க கூட இவங்களை மிக்ஸ் பண்ணிருங்க, உங்க கூட மிக்ஸ் பண்ணிருங்க, அவங்க தனித்து வாசம் பண்றாங்க, உங்க கூட இவங்களை கலந்து விட்டுருங்க, உங்க கூட இவங்களை மிங்கிளாக வச்சிருங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாதிக்கப்படுவாங்க. இதுதான் அவங்களுடைய சீக்ரெட். அவன் தனித்து வாசம் பண்ற ஜனம். சபையே, உன்னுடைய அடையாளத்தை நீ அறிந்து கொள், நீ மாற்றிக்கொள்ளாதே. பல விதங்களில் பிழையாமை போல தந்திரக்காரன் ஆமேன் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். எப்படியாவது உலகத்தோடு இவங்களை மிங்கிளாக்கிறணும், உலகத்தோடு இவங்களை ஆமே மிங்கிள் பண்ண வச்சுட்டா இவங்களை ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம். இதுதான் சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். இதை அவன் திட்டம் போட்டது போல நடந்தது. 25வது அதிகாரம் 1 வாசித்தீர்களே ஆனால் தெரியும், மோவாப் குமாரத்திகளோட இஸ்ரவேல் ஜனங்கள் வேசித்தனம் பண்ண துவங்கினார்கள். எப்படி ஆரம்பித்தார்கள் என்றால், அவர்கள் தேவர்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, அந்த பலிகளை செலுத்தும் போது ஒரு விருந்து வைக்கிறாங்க. அந்த விருந்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விருந்தாளிகளாய் அழைக்கிறார்கள். இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. போய் அவர்களோடு கூட ஐக்கியம் கொள்ளும் போது அவங்க கூட அவர்கள் தெய்வத்தையும் வழிபடுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. அவர்களோடு கூட மிங்கிள் ஆகிறாங்க, வேசித்தனம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மோவாப் குமாரத்திகளை சொந்தமாக்கி கொள்ளுகிறார்கள். அவர்களுடைய வஞ்சனை, அவர்களுடைய அழகு ஆமே நிச்சயித்து அவர்களை சொந்தமாக்கி கொள்ளுகிறார்கள். இப்படி ஜாதிகளோடு கலந்து போக ஆரம்பித்தார்கள். தேசத்திலே தேவனுடைய கோபம் உண்டானது, ஜனங்கள் வாதிக்கப்பட்டார்கள். இதுதான் நடந்த சம்பவம். இனி நான் உங்களுக்குள்ளே செய்தியை நான் கொண்டு வர விரும்புகிறேன். நல்ல கவனமாக கேளுங்க. இப்பொழுது மோசே உட்பட சபையார் என்ன செய்கிறார்கள் என்றால்,
இப்படி ஒரு நிலை ஜனத்துக்கு வந்ததே, என் நாட்களில் வந்ததே, என் தேசத்துக்கு வந்ததே என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்களாம்? ஆறாவது வசனத்தை வாசியுங்கள். 25:6 ஆறாவது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கிறாங்க. இவ்வளவு காலமாய் எப்படி ஆமை நாம் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிறோமோ, தேவ பிள்ளைகள் கதறி ஜெபிக்கிறது போல மோசையும் சபையார் எல்லாருமே வாசல்ல, கூடார வாசல்ல நின்று ஏன் இந்த நிலைமை, அழுது ஜெபிக்கிறாங்க, அழுது கொண்டு நிற்கிறாங்க. அவங்க அழுதுட்டே இருக்கிறாங்க, ஆனா இன்னும் வாதை நிறுத்தப்படவில்லை. இப்பொழுது இது நடுவில் இருந்துதான் பினேகாஸ் எழும்புகிறார். அந்த பினேகாஸ் யார் என்றால் ஆரோனுடைய மகன், எலியேசருடைய மகன். ஆரோனுடைய பேரப்பிள்ளை, எலியேசருடைய பிள்ளை பையன், அவன் தான் பினேகாஸ். இவர்கள் இப்படி அழுது கொண்டிருக்கும் போது ஒருவன் மோவாப் ஸ்திரீயை அழைத்து கொண்டு வருகிறான். இதை பார்த்ததும் பினேகாஸால் தாங்க முடியவில்லை. அவர் என்ன செய்தான், ஒரு ஈட்டியை எடுத்துக்கொண்டு அவனுடைய கூடாரத்துக்குள் போய் அவங்க இரண்டு பேரையும் ஈட்டியால் குத்தி போடுகிறான். அவன் இந்த செயலை செய்த போது வேதம் சொல்லுகிறது 8 அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. இன்றைய செய்தியை நான் இப்பொழுதுதான் சொல்ல விரும்புகிறேன், நல்ல கவனமா கேளுங்க. அழுகை மட்டுமல்ல, அழுகையோடு கூடிய நீதியின் கிரியைகளும் வாதைகள் நிறுத்தப்பட காரணம். அழுகை மட்டுமல்ல, 2 மணி நேரம், 3 மணி நேரம், அரை நாள், 1 நாள், 2 நாள், 3 நாள் என அழுது ஜெபிப்பது மாத்திரமல்ல, அது கிரியையிலும் பினேகாஸ் காண்பிக்க ஆரம்பித்த போது வாதை நிறுத்தப்பட்டது. வாதை நிறுத்தப்பட நீ அழுது ஜெபித்தால் மட்டும் போதாது. ஒரு புறம் அழுகையின் ஜெபம் இருக்கிறது, மறுபுறம் நீதியின் கிரியைகளும் இருக்கிறது. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் இன்னைக்கு நல்லா ஜெபம் பண்ணிட்டேன், நான் இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்டிங் இருந்துட்டேன், நான் இன்னைக்கு 7 ஜெபம் பண்ணிட்டேன், இனி கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் கிரியை செய்ய நீ இடம் உண்டாக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், உபாகமம் 23:14 வாசியுங்கள். ஆமா, இந்த 25 கை வச்சுக்கோங்க, இதுல இருந்துதான் நான் பேச போகிறேன். ஆனாலும் இந்த வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 23:14, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும், உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. இப்போ தேவன் என் வாழ்க்கையில, என் தேசத்துல ஒரு கிரியை நடப்பிக்கணும். ஆண்டவர் சபைகளில் கிரியை நடப்பிக்கணும். அதற்காக நாம் கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். இனி கர்த்தர் கிரியை நடப்பிக்க நாம் இடம் உண்டாக்க வேண்டும். எப்படி இடம் உண்டாக்க? ஆமென். அசுத்தமானவைகளை அகற்ற வேண்டும். அதுதான் சொன்னேன், அழுகை மட்டுமல்ல நீதியின் கிரியைகளும் வேண்டும். அழுகை மட்டுமல்ல, ஜெபித்து விட்டு நான் இன்னும் என் கிரியைகளை, என் சுபாவத்தை மாற்றவில்லை என்றால் தேவனுக்கு, தேவன் கிரியை செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை என்ற அர்த்தம். ஒருபுறம் மோசையும் சபையாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள், மறுபுறம் இன்னும் தீமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. வாதம் இன்னும் நிறுத்தப்படவில்லை. பாருங்க, இது எவ்வளவு துணிகரம் பாருங்க. மோசேயும் இஸ்ரவேல் சபையார் அனைவரும் அழுதுட்டு இருக்கும் போது அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை அழைச்சிட்டு வரானாம். இது எவ்வளவு துணிகரம். சரி, வாதை வருவதற்கு முன்னே நீ உணர்வில்லாம செய்கிற, உணர்வில்லாம இந்த பாவத்தை செஞ்சிட்ட, துணிகரமாய் அசதியாய் செஞ்சிட்ட. இப்ப தேசத்தில் இப்படிப்பட்ட கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிறது, வாதை பரவி கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் அதே செயலை நீ செய்வாயானால் இது எவ்வளவு துணிகரம். ஒருபுறம் மோசே உட்பட சபையார் அழுதுட்டு இருக்கிறாங்க, உனக்காக சேர்த்துதான் அழுதுட்டு இருக்கிறாங்க. ஊழியர்கள் எல்லாம் ஆங்காங்க இருந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறது, தேசமே உனக்காக சேர்த்துதானே, ஜனமே நீயும் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தானே.
இப்படி இருக்க அழறவே அழட்டும் சொல்லிட்டு இங்க ஒருவன் என்ன செய்கிறான், அவன் தன்னுடைய பாவத்தை துணிந்து செய்கிறான். இதை யாரால பொறுத்து கொள்ள முடியவில்லை தெரியுமா? பினேகாசால பொறுத்து கொள்ள முடியவில்லை. அந்த கூட்டத்திலிருந்து எழுந்து அவன் ஒரு ஈட்டி எடுத்து கொண்டு போய் குத்தி போட்டான். பழைய பாட்டு சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு நிழலாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் சொல்லுகிற செய்தி இதுதான், ஜெபிக்க வைக்கிறார் அல்லவா. தேவன் தருகிற கிருபை என்பது ஜெபிப்பதற்காய் மாத்திரமல்ல, நம்முடைய கிரியைகளை சரி செய்வதற்காகவும். தாவீது சொல்லுகிறான், உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நான் அருவருக்காமலும் இருப்பேனோ. முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். தேவனுக்கு விரோதமாய் நம்மை செயல்பட வைக்கிற எந்த ஒரு செயலையும் நாம் அகற்ற வேண்டும். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் தேசத்தை அழிக்க போகிற காரியத்தை குறித்து யோனாவை கொண்டு கர்த்தர் பேசுவார். பேசின செய்தி அந்த தேசத்தின் எல்லார் காதுகளுக்கும் போய் எட்டுகிறது, ராஜாவின் காதுகளுக்கும் எட்டுகிறது. உடனே ராஜா ஒரு காரியத்தை தேசத்தில் பிரகடனப்படுத்துவான். என்ன செய்வான் பாருங்கள், எல்லாரும் உபவாசித்து கிரியைகளை விட்டு திரும்புவோம் என்று சொல்லுகிறான். 3வது வசனத்தை வாசியுங்கள், 8வது வசனம், 3வது அதிகாரம் 8வது வசனம். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரத்தின் 8வது வசனம். மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். ரெண்டு காரியத்தை செய்யறாங்க பாத்தீங்களா, தேவனை நோக்கி உரத்த சத்தமா கூப்பிடணும், ரெண்டாவது அவன் பொல்லாத கிரியைகளை விட்டு திரும்பணும். முதல் காரியத்தை இன்னைக்கு அநேகர் செய்யறாங்க, ரெண்டாவது காரியத்தை தொட மாட்டேங்கிறாங்க, அந்த காரியத்துக்கு தங்களை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். இது நம்மிடத்தில் வெளிப்படுகிற பெரிய மிஸ்டேக். அதாவது நம்ம கொஞ்சம் அழுது ஜெபித்தது அதில் நம்ம திருப்தி ஆயிரும், என்ன அப்படின்னா எல்லாம் சாதித்தது போல. நல்ல கவனமா கேளுங்க, தீமை அகற்றப்படவில்லை என்றால் வாதை நிறுத்தப்படாது, இன்னும் நீட்டப்பட்ட கரமாகவே இருக்கும். ராஜா சொல்ற, எல்லாரும் கதறுங்க கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அது அப்படி மட்டும் இல்ல, நீ அழுது கூப்பிடு அப்படி விட்டுறலான்ல, நீ அழுது கூப்பிடு அதோட நிறுத்திராத, உன் பொல்லாத கிரியைகளை நீ அகற்று. உன் கை செய்த பொல்லாத கிரியைகளை அகற்று. ஜனங்கள் இதை செய்தார்கள். 10வது வசனத்தை வாசிங்க, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு, அவர்கள் சத்தமிட்டு கூப்பிட்டதை கேட்டன்றல்ல, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து அவங்க சத்தத்தை பார்த்து. அப்பா, இந்த சர்ச்சை விட அந்த சர்ச்சை பயங்கரமா சவுண்ட் போடுறாங்க, இவங்களை விட அவங்க பயங்கரமா கத்துறாங்க, இவங்களை விட அவங்க பயங்கரம், இப்படி பார்த்தல்ல, அவர்களுடைய கிரியைகளை பார்த்து கடல் கொந்தளித்து கப்பல் மூழ்கிற தருவை வந்தபோது முதல்ல என்ன செய்தார்கள் தெரியுமா? பாரத்தை குறைக்க அங்க இருந்த மற்ற பொருட்களை எல்லாம் தூக்கி போடுறாங்க. எதற்காக? கப்பல் மூழ்கிடக்கூடாது. நிறைய காரியங்களை நம்ம விட்டதே வேண்டான்னு ஒதுக்கினதே மூழ்கிடக்கூடாது என்பதற்காக. சில பார்த்துருக்கீங்களா, நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் சரீரத்தில் ஏதாவது ஒரு பலவீனம் வரும்போது ஒவ்வொன்றா அவாய்ட் பண்ணுவாங்க. சுகர் ஜாஸ்தி ஆயிட்டனாலே டீயில் வந்து சுகர் ஆட் பண்ண மாட்டாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க மூழ்கிடக்கூடாது என்பதற்காக. இங்கேயே யோனா பயணித்த கப்பல் இதுதான் செய்யறாங்க, கப்பல் மூழ்கிற கூடாது என்பதற்காக எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போடுறாங்க. ஆனாலும் கொந்தளிப்பு அடங்கவில்லை. எல்லாரும் அவங்கவுங்க தெய்வத்தை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் தங்களுக்கு தெரிந்த விதமாய் தங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கடல் அடங்கவில்லை. கடைசியில சொல்யூஷன் தெரிந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கிறது, யோனாவை தூக்கி போட்டாங்க. இதுக்கு காரணமா இருந்தவனை தூக்கி போட்டார்கள், கடல் அமைதலானது.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அழுகையோடு கூடிய நீதியின் கிரியைகளும் சபைக்கு வேண்டும், சபை செய்ய வேண்டும். அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க அப்படி இருக்கிறாங்க என்று நாம் சுட்டி காட்டுகிற நேரத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று பார்த்து ஏன் நாம் நம்முடைய கிரியைகளை சரி செய்யக்கூடாது? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று தாவீது முழுமையாய் விட்டு கொடுத்தானே. அப்படி விட்டு கொடுத்தால் என்ன உண்டாகும்? வேதனை உண்டாக்குற பாதையை அவர் அடைப்பார். அதிலிருந்து உங்களுக்கு கோடி கோடிய பணம் வருவதா இருந்தாலும் அந்த பாதையை கர்த்தர் அடைப்பார். விட்டு கொடுக்கும் போது நித்திய வழியை அவர் நடத்துவார். ஆண்டவர், இந்த வேயை நீங்க க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஆண்டவர், இந்த வேயை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஆண்டவர், இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிடாதீங்க. ஆண்டவர், தேவ சமத்தில் விட்டு கொடுக்கும் போது வேதனை உண்டாக்குற பாதை எதுவானாலும், அது ஒருவேளை இன்னைக்கு நமக்கு அது ஒரு பெரிய பாதையா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அடைப்பார். தாவீதுக்கு கர்த்தர் அதை செய்தார். அதைதான் தாவீது சொல்ற, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்னே வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உமது கட்டளைகளை காத்து நடக்கிற. ஏன் அவன் அப்படி நடத்துறார் தெரியுமா? சரியான ட்ராக்ல கொண்டு வர என்னவும் செய்வார் ஆண்டவர். அவர் உனக்காய் நியமித்த பாதையில் யாருக்கு இதை செய்வார் தெரியுமா? விட்டு கொடுக்கிறவனுக்கு. இப்படி விட்டு கொடுக்கணும். இந்த நாட்கள்ல வெறும் ஜபம் மட்டும் போதாது. இன்னைக்கு அநேகர் நம்ம இவ்வளவு ஜபம் பண்ணிட்டோம், இந்த ஜபத்துல இப்படி பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம், ஆனா கிரியை இன்னும் கசப்பை வச்சுட்டு இருக்கிறோம், இன்னும் வைராக்கியத்தை வச்சுட்டு இருக்கிறோம், பகையை வச்சுட்டு இருக்கிறோம். கேட்டா நம்ம பெரிய ஜப வீரன், ஜப வீராங்கனை மாதிரி நம்மை காட்டிக்கிறது. நான் நேத்து இந்த காரியத்துக்காக அப்படி ஜபித்தேன், ஆனா சகோதரனை மன்னிக்கிறது கிடையாது. தீமையை நீங்கள் அகற்றாமல் ஆமென் வெறும் அழுது கொண்டிருந்தால் தேசத்தில் இன்னும் அக்கிரமம் அநியாயம் நடந்து கொண்டுதான் இருக்கும். வாதை நிறுத்தப்படாது. மோசே அழுத பிறகு வாதை நிறுத்தப்படவில்லை, சபையார் அழுத பிறகு வாதை நிறுத்தப்படவில்லை, ஆனால் ஒரு பினேகாஸ் நீதி செய்த போது க்ளோரி. இப்படிப்பட்ட கிரியைகளை நடப்புகிற பினேகாஸ்கள் சபையில எழும்புவார்களாக. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மோசே பாத்தீங்களா, ஜனங்கள் பாருங்க, மோசே தேவ சமூகத்தில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கீழே ஜனங்கள் ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கி வைத்து, ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வைத்து அதை வழிபட ஆரம்பிக்கிறாங்க. மோசே போய் ஜெபித்து நல்ல கவனமா கேட்கணும். இந்த வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனமா கேட்கணும், வெறும் பிரசங்கமா கேட்கக்கூடாது. அவன் நான் எழுதி வருகிறது, தியானித்து எழுதுனது கொஞ்சமா இருக்கும், ஆனா மேடையில பலிபீடத்துல நிற்கும் போது ஆவியானவர் இன்னும் அநேக வார்த்தைகளை தந்து பேச வைத்துக் கொண்டே இருப்பார். ஆமென், எல்லா மகிமையும் அவருக்கு மாத்திரம். நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜனங்கள் செய்த காரியத்தினால தேவன் கோபப்பட்டு மோசேட்ட சொல்றார், மோசே நான் ஜனங்களை அழிக்க போறேங்கிறார். மோசே கால விழுந்து கெஞ்சி, ஆண்டவரே விட்டுருங்க, ஆண்டவரே விட்டுருங்க, ஆண்டவரே அப்படி சொல்லி அழுது என்ன செய்கிறான் பாருங்க, அந்த கோபத்தை நிறுத்தி வைக்கிறான். நிறுத்தி வச்சுட்டு அந்த வாதியை நிறுத்தி வச்சுட்டு சரசரான கீழே ஓடி வரான். நான் சொல்ற காரியத்தை அப்படி கொஞ்சம் அத என்ன, அது ஒரு பிக்சரா நீங்க பாருங்க. மோசே ஆண்டவர் காலை பிடிச்சி, ஆண்டவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆண்டவரே இப்படி பண்ணிடாதீங்க ஆண்டவரே சொல்லிட்டு ஆண்டவரை நிறுத்தி வச்சுட்டு கீழே இறங்கி ஓடி வந்து அவன் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? அந்த தீமைய அடிச்சு உடைச்சான். அதான் உனக்காக நான் ஜோமென்டேன்பா, இனி அவர் செய்ய மாட்டாரு சொல்லி விடல, தீமையை அகற்றினான். மேலே அறைக்குள்ளே ஜபம், உள்ளே அழுது ஜெபிக்கிறான், வெளியே வந்து கிரியையில காண்பிக்கிறான். சபையை இன்னைக்கு கொஞ்சம் கிருபை பாராட்டி இருக்கிறார், கொஞ்சம் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். நமக்கு இந்த சூழ்நிலை நடுவில் ஏதோ ஒரு வாசல் திறக்கப்பட்டு தான் இருக்கிறது. மோசே நோவாவையும் குடும்பத்தையும் பேழைக்குள்ளே விட்டு அவர் வாசலை அடைத்தாலும் விண்டோ ஓபனாய் தான் இருக்கு. யோனாவே நீ எப்ப, நோவாவே நீ எப்ப வேணாலும் விண்டோவை திறக்கலாம். நோவா அதை செய்து புறாவை வெளியே விட்டான், காகத்தை வெளியே விட்டான். பாருங்க, ஒரு ஒரு அனுகூலம் நமக்கு இருந்துட்டு தான் இருக்கு, வச்சுட்டு தான் இருக்கிறா. ஆமே, இந்த அனுகூலத்தில் நாம் என்ன செய்கிறோம்? அப்படியே இருந்து விடுறோமா? மோசேயை பார்த்தீங்களா, மேலே போய் ஜெபம் பண்ணி ஆண்டவர் சொல்றேன் நான் அழிக்க போறேன், யாத்திரை 32 அதிகாரத்தில் நான் அழிக்க போறேன், அவ்வளோ கோபம் ஆண்டவருக்கு. ஆண்டவர் லேசில் அப்படி சொல்லவே மாட்டார், அவர் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளவர். அதையும் மிஞ்சி தேவ கோபம் வெளிப்படுகிறது என்றால் அந்த அளவுக்கு அது அக்கிரம செயல். உடனே மோசே செய்யற, ஆண்டவரே இப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா இப்படி ஆயிருமே ஆண்டவரை சொல்லிட்டு அழுது காலை பிடிச்சி அழுதுட்டு, ஆண்டவரை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஆண்டவரே,
ஆண்டவருடைய அந்த கோபத்தை அவன் நிறுத்தி வைத்து திறப்பில் ரெண்டுக்கும் நடுவில் நிற்கிறான் பாருங்க. இவன் தான் திறப்பில் நிற்கிறவன், அதாவது ஜனங்களுக்காய் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன், கர்த்தருக்காய் ஜனங்களை நோக்கி பார்க்கிறவன். நேரா இறங்கி வந்தான். இப்போ கர்த்தருக்காக, இப்போ ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் எப்படி நிற்கிறான், காலில் விழுந்துட்டான். இப்போ கர்த்தருக்காக ஜனங்கள் மத்தியில் இறங்கி வரான். எப்படி வந்தான், வைராக்கியமாக வரான். வந்து அதை அடித்து உடைக்கிறான். உடைச்சிட்டு ஒரு சான்ஸ், ஒரு கிருபை கொடுக்கப்படுகிறது. அதுதான் என்ன கிருபை, கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன் இங்கே வான். அப்போ அது எல்லாரும் வந்திருக்கணுமா வேண்டாமா? அப்போ லேவி கோத்திரத்தார் மட்டும் வராங்க, மீதி எல்லாம் அப்படி உணர்வு இல்லாமல் நிற்கிறாங்க. மோசே ஆர்டர் போடுறான், அவ்வளவு பேரையும் வெட்டி போடு. வைராக்கியம், கர்த்தருக்காய் காண்பிக்கிற இந்த வைராக்கியம், இது மோசே கிட்ட இருந்துதான் பிணைகாசுக்குள்ள போச்சு. இப்பொழுது மோசே என்ன செய்கிறான், இப்பொழுது இதே போல ஒரு சூழ்நிலை தேசத்தில் நடக்கும் போது மோசையும் ஜனங்களும் எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. அது நடுவில் ஒருவன் துணிகரமா போறான். இன்னைக்கு நான் இந்த வார்த்தையை சொல்லும் போது ஆவியானவர் பாரப்படுத்துகிறார். ஆங்காங்கே தேவ பிள்ளைகள் ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், துணிகரமா இன்னும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாயா? ஆமென். நீ பாவம் செய்து ஜெபிக்கிறவங்களை பார்த்து பரியாசம் பண்ணுகிறாயா? என்ன பரியாசம், இவ்வளவு அழுதும் ஏன் நிறுத்தப்படல, இவ்வளவு ஜெபிக்கிறாங்களே இவ்வளவு அழுறாங்களே ஏன் மாற்றம் வரல? நீ துணிகரமான பாவத்தை செய்து ஜெபிக்கிறவர்களை அழுகிறவர்களை பார்த்து பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறாயா? துணிகரமான பாவம் சபை நடுவில் இருந்து, ஆமே, துணிகரமான காரியத்தை செய்கிறவன் சபை நடுவில் இருந்து அகற்றப்படுகிறான். இது பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, 12 பேர் பாருங்க, யூதாசை நினைச்சு நான் பரிதாபப்பட்டது அதிகம், பயந்ததும் அதிகம். ஏன், நான் 3.5 வருஷம் கூட இருந்து, நல்ல கவனிங்க, கூட இருந்துட்டு இப்போ அவன் பாருங்க, அப்பத்தை எடுக்கிறான், கால்கள் கழுவப்படுகிறது, ரசம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது, எல்லாம் நடந்தாலும் ஆண்டவர் சொல்லிட்டார், நீ கிளம்புண்டார், நீ கிளம்பு யூதாசே, போ, நீ செய்ய வேண்டியதை செய் அப்படின்ட்டார். நீ கிளம்புண்டார் அப்படின்னு அர்த்தம், இதுல நீ இருக்க கூடாது. அவன் போனதுக்கு அப்புறம் கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். 13 அதிகாரத்தில் யூதாஸ் எழும்பி போகிறான். யோவான் 13:14 அதிகாரத்தில் ஆவியானவரை இன்ட்ரடியூஸ் பண்றார், தேற்றரவாளனை இன்ட்ரடியூஸ் பண்றார். 14 அதிகாரத்தில் பிதாவின் வீட்டை குறித்து ப்ராமிஸ் பண்றார். எவ்வளவு பலப்படுத்துகிற வார்த்தைகள் அதுக்கப்புறம் தான் சொல்லியிருப்பார், யூதாசை விட்டுட்டு தான் சொல்லியிருப்பார். ஏன், அவன் பர்பஸா துணிகரமாய் அந்நியரோடு ஐக்கியம் கொண்டான். கிறிஸ்துவுக்கு விரோதமான செயலில் ஈடுபடும்படி தன்னை விற்று போட்டான், தன்னை விற்று போட்டான் 30 வெள்ளிக்காசுக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்று அழுகிற கூட்டத்தின் நடுவில் இப்படிப்பட்ட துணிகரமான பாவத்தை செய்கிற ஒரு கூட்டம் அழுது கொண்டிருக்கிறது. அது நடுவில் ஒரு இஸ்ரவேல் புத்திரன் ஒருவன் போய் மோவாபிய ஸ்திரியை அழைத்து கொண்டு கூடாரத்துக்குள்ள போறான். பினேகாசால தாங்க முடியவில்லை. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்ற வேண்டிய வேளை வந்துவிட்டது. வாதை நிறுத்தப்பட நீ அழுதால் மட்டும் போதாது, தேவன் பிரியப்படுகிற கிரியை நீ செய்ய வேண்டும். பினேகா செய்த 3 காரியங்கள் நான் உங்கள் மத்தியிலே சொல்லி, ஆமே, நான் இதை ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமே. இதே போல பினேகாஸ் நியாயம் செய்த போது வாதை நிறுத்தப்பட்டது, தலைமுறை தலைமுறையாக அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமே, தலைமுறைகளுக்கு அந்த நீதி நிக்கி பாருங்க, அடுத்த தலைமுறைக்கு நிக்கி பாருங்க அந்த நீதி. தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிற சொத்து இதுதாங்க. கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. இப்ப பாருங்க, இந்த பினேகா செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா, 25:7 வாசிங்க. அதை ஆசாரியன் ஆகிய ஆரோனின் குமாரனான எலியாசரின் மகன் பினேகாஸ் கண்டபோது, அது 6:7 வாசிங்க. அப்பொழுது மோசேயும், 7 வசனம், அவன் சபை நடுவிலிருந்து எழுந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இவ்வளவு நேரம் அவன் எங்க இருக்கிறான், சபை நடுவில் இருக்கிறான். பினேகாசுடைய முதல் செயல் என்ன தெரியுமா, இது சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது, 6 வசனம்,
கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கிறார்கள். இந்த பினேகாஸ் என்ன செய்கிறான் பாருங்கள், அழுகிற சபை கூட்டத்தின் நடுவில் இருக்கிறான். பினேகாசா இருக்க விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் நான் இந்த வார்த்தை இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன். ஒரு கூட்டத்தார் என்ன செய்கிறார்கள், மூன்றாவது வசனத்தை வாசிங்க. இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். ஒரு கூட்டத்தார், எல்லா இஸ்ரவேலர்கள் தான் மீட்கப்பட்டவர்கள் தான், ஆனா ஒரு கூட்டத்தார் என்ன செய்கிறார்கள் தெரியும், மாம்ச இச்சையை நிறைவேற்றுவதற்காக பாகால் பேயோரை பற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் எளிதில் மனதில் நிற்கும்படி சொல்கிறேன், அழுகிற கூட்டமாய் ஒரு கூட்டம் இருக்கிறது. அழுகிற கர்த்தரை நோக்கி அழுது மண்டாடுகிற இன்னொரு கூட்டம் இருக்கிறது. இந்த பினேகாஸ் அழுகிற கூட்டத்தின் நடுவில் இருக்கவில்லை, அவன் அழுகிற கூட்டத்தின் நடுவில் இருக்கிறான். பாகால் பேயோரை பற்றி கொண்டு அழுகிற கூட்டத்தின் நடுவில் அல்ல, வாதை நிறுத்தப்பட ஒரு கூட்டம், ஒரு சின்ன கூட்டம் அழுகுதே, அந்த கூட்டத்தின் நடுவில் இந்த பினேகாஸ் இருக்கிறான். நாம் எது நடுவில் இருக்கிறோம், அழுகிற சபை நடுவில், தேசத்தின் நிலைமையை பார்த்து கண்ணீர் வடிக்கிற சபை நடுவில் நிற்கிற பினேகாஸ். இவன் வாலிபன் அல்லவா, இவனுக்கும் சொல்லலாமே, அவங்கதான் ஜெபிப்பாங்கப்பா. வாலிப சகோதரா சகோதரி, இது உனக்கான சவால். நீ எந்த கூட்டத்தின் நடுவில் இருக்கிற, நீ எங்க இருக்க விரும்புகிறாய், நீ எதுல இருக்க விரும்புகிறாய்? இன்னைக்கு அனைவருக்கு ஜெபம் என்பது கடினமா இருக்கிறது, ஜெபிக்கிறது என்பது பாரமா இருக்கிறது. உன் நிமித்தம் வாதை கூட்டப்படுகிறதா, உன் நிமித்தம் வாதை நிறுத்தப்படுகிறதா? இந்த பினேகாஸ் அவன் எங்க இருக்கிறான் பாருங்க. ஆமே, நான் கர்த்தருக்காக அதை செய்வேன். நீ எதை செய், முதல்ல நீ எங்க இருக்கிற என்பது நீ அடுத்து என்ன செய்ய போகிறாய் என்பதை காண்பிக்கும். அழுகிற கூட்டத்தின் நடுவில் இருக்கிற பினேகாஸ் இந்த நாட்களிலே வாலிப சகோதர சகோதரிகளுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். காரணம், இவன் ஒரு வாலிபனானபடியினாலே, வாலிபர்கள் மாத்திரமல்ல ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், அழுகிற கூட்டத்தின் நடுவில் நீ காணப்படாதபடி எச்சரிக்கையாயிரு. அழுகிற கூட்டத்தின் நடுவில், கர்த்தரை நோக்கி மன்றாடுகிற சபை நடுவில் காணப்பட ஜாக்கிரதையாயிரு. அவங்க அப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, எத்தனை வாலிப பிள்ளைங்க. ஆமே, சில ஃப்ரெண்ட்ஷிப் நிமித்தமாக சபையை விட்டு தூரம் போய் சபைக்குள்ள வருவது என்பது கடினமா இருக்கும். வழியில பார்க்கும் போதெல்லாம் நல்லா சிரிச்சு பேசிடுவாங்க, அண்ணே அண்ணேன்னு விழுந்துருவாங்க. ஆனா சபைக்குள்ள வருது என்பது அவங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கிறது. பாகால் பேயோரை பற்றி கொண்டது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் உண்டானது. ஆனால் இந்த பினேகாஸ் அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் அழுகிற சபையின் நடுவில் இருக்கிறவன். சபையின் நடுவில் இருந்து கர்த்தரை நோக்கி அழுது கொண்டிருக்கிற மூப்பர்கள் நடுவில் இருந்து அவனோ ஏசப்பாடு சொல்லி கண்ணீர் வடிக்கிறவன், மோசே கூட இருந்து அழுகிறவன், மூப்பர்கள் நடுவில் இருந்து அழுகிறவன், பினேகாஸ் சபை நடுவில் இருக்கிறவன். இந்த நாட்களில் இப்படிப்பட்ட அனுபவம் தேவை, ஜெபிக்கிறவர்களோடு இணைந்து ஜெபிக்கிற அனுபவம், ஆவியில் ஒருமனப்பட்டு தேசத்துக்காய் காத்திருக்கிற அனுபவம். இன்னைக்கு அநேகருடைய, நான் தான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, ஜெபம் நடக்கும் போது நீங்க ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்க கூடாது, நீங்க உடனே ஜெபிக்கணும். நீங்க ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க பார்வையாளர்களாய் மட்டும்தான் இருக்கிறீர்களே தவிர பங்காளர்களாய் இருக்கவில்லை. இணைந்து ஜெபிப்பதற்காக தான் இந்த காரியத்தை எல்லாம் செய்ய ஆவியானவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். வசன பிரசங்கம் வந்து இருந்து கேட்கலாம், பார்த்து கவனிக்கலாம், ஆனா ஜெபிக்கும் போது நீங்க ஸ்கிரீனை பார்க்காம கண்ணை மூடி முழங்கார் படிக்கிட்டு, சிலர் பாருங்க ஜபத்தில் கலந்து கொள்றது, ஆராதனையில் கலந்து கொள்றது மாதிரியும் இருக்கணும், வீட்டு வேலையும் நடக்கணும், இப்படி இருப்பாங்க. சிலர் வந்து வேலை நிமித்தம் அது செய்யறவங்க உண்டு, வேற வழி இல்லாம அவங்களே, நான் சொல்லவில்லை, மற்ற சும்மா ஏதோ ஓடுறது மாதிரி இதுவும் ஓடட்டும். அப்படிப்பட்டவர்கள் பார்வையாளர்களாய் மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர ஒரு நாளும் பங்காளர்களாக இருக்க முடியாது. நாம இணைந்து தேவ சமூகத்தில் அண்ட அவங்க ஜெபிக்கிறாங்க, அப்போ நானும் ரெண்டு மணிக்கு அதை பார்த்துட்டேன், ஒரு மணிக்கு அதை பார்த்துட்டேன், உடனே நாமளே என்ன திருப்தியாயிரும் தெரியுமா, நானும் கலந்து கொண்டேன். நீங்கள் ஜெபிக்காமல் நீங்கள் கலந்து கொள்ளவே இல்லை, ஜெபிக்கணுங்க. சபை நடுவில் இருந்து அழுகிறவர்களோடு பைபிள் சொல்லுது, ரோமர் 12:15 அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்று. அழுகிறவர்களுடனே அழுங்கள், இது அழ வேண்டிய காலங்க. எதற்காக அழ வேண்டிய காலம் தெரியுமா, வாதை நிறுத்தப்பட. ஆமென். ஊரடங்கு தான் தளர்வாய் இருக்கிறதே தவிர கொரோனாவினால பாதிப்பு குறையவில்லை.
நாளுக்கு நாள் அதிகரிக்கிற செய்திகளை தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஜனங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குள்ள ஆயிடக்கூடாது என்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஊரடங்குல சில தளர்வுகளை அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஜனங்கள் வாழ்வாதாரம் பாதிப்புக்குள்ள ஆயிடக்கூடாது என்பதற்காக. இதை நல்ல கவனத்தில் கொள்ள வேண்டும். சபை பிணைகாசை போல அழுகிறவர்களோடு இணைந்து அழுகிற நிலையில் காணப்பட வேண்டியது அவசியம். ஜபிக்கிறவர்களோடு சேர்ந்து ஜபிக்கிறது. எந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோம், எந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோம், எது நடுவில் இருக்கிறோம். தேசத்துக்கு விரோதமான ஒரு சட்டம் மோர்தேக்கா எஸ்தரி நாட்களில் இயற்றப்பட்ட போது மோர்தேக்கா எட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்றான். புசியாமல் குடியாமல் அவன் உபவாசிக்கும் போது எஸ்தருக்கு ஒரு செய்தியை சொல்லி அனுப்புறான். இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தா யூதருக்கு எப்படி ரட்சிப்பு வரும்பா, ஆனால் ஓன் காரியம் ரொம்ப கஷ்டமாயிரும். எஸ்தர் அரண்மனையில் இருக்கிறவ, அவளுக்கு இதை குறித்து ஒன்றுமே தெரியாது. அவளுக்கு வேளா வேளைக்கு சாப்பாடு எல்லா காரியங்களும் அவளுக்கு நடக்கிறது. அரண்மனையில் ராஜாவுக்கு மணவாட்டியாக கொண்டு போகப்பட்டவள், அவளுக்கு குறைவு என்பது ஒன்றுமே தெரியாது. ஆனால் மோர்தேக்காய் ஒரு வார்னிங் கொடுக்குறான், இந்த காலத்தில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலம் அல்ல, நீ அழுகிறவர்களுடனே அழ வேண்டிய காலம். எஸ்தர் சொல்றா, நானும் உபவாசம் பண்ணுறேன், நானும் போய் உக்காந்துறேன், நானும் என் தாதிமார்களும், நான் மட்டும் இல்லை என் கூட இருக்கிற எல்லாருமே, நாங்கள் எல்லாருமே ஃபாஸ்ட் பண்ணுறோம், நீங்களும் ஃபாஸ்ட் பண்ணுங்க. இப்படி சபை நடுவில் இருக்கிற இந்த அனுபவம் தேவை. நிர்விசமாக இருந்துடாதீங்க. அவங்க ஜெபிக்கிறாங்க, இவங்க ஜெபிக்கிறாங்க, அப்படி ஜெபித்தும் நடக்கலையே, இப்படி சொல்லுகிற டைம் இல்ல. மோசே ஜெபிக்கிறது உண்மைதான், மூப்பர்கள் ஜெபிப்பது உண்மைதான், ஆனா பிணைகாசே நீ வந்திருக்கணும், நீ வந்திருக்கணும், நீ ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், யாத்திரை 32 அதிகாரத்துல மோசே இதை செய்வான்னு கர்த்தர் எதிர்பார்த்திருப்பார். ஆனால் என்ன, 25 அதிகாரத்துல பிணைகாசை போல வாலிபர்களை தேடி இருப்பார். பிணைகாசு எழும்பட்டோம்ல, ஏன்னா விருப்பத்தையும் செய்கையும் உருவாக்குறது கர்த்தர் அல்லவா. நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்து பார், நீ கற்பனையில கூட நினைக்காத காரியத்தை அவர் உன்னை கொண்டு செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை பிணைகாசு எல்லாம் கேட்டு பார்த்தது என்ன, பிணைகாசருடைய தகப்பன் எலியேசர் இருக்கிறார், எலியேசர் இதை செய்யவில்லை. எலியேசருடைய தகப்பன் ஆரோன் இருக்கிறான், ஆரோனும் இதை செய்யவில்லை. ஆமென். ஆனா மோசே செய்திருக்கிறார். 32 அதிகாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு தீமையை அகற்றி இருக்கிறார். அப்ப இந்த செய்தி எல்லாம் பிணைகாசுக்கு தெரியும். அவன் பார்த்தா, எங்க அப்பா செய்யாதது, எங்க தாத்தா செய்யாதது, மோசே செய்திருக்கிறார்ல, அவர் செய்கிறார். என் குடும்பத்துல என் முற்பிதாக்கள் யாருமே இதை செய்யலையே, ஆனா மோசே மட்டும் செய்திருக்கிறார். ஆனா இருக்க வேண்டிய கூட்டத்தில் இருந்தா பாருங்க, விருப்பத்தையும் செய்கையும் உருவாக்குகிறது கர்த்தர். பிணைகாசை கொண்டு இந்த காரியத்தை செய்து தேசத்தின் வாதை நிறுத்தப்பட்டது. இயேசு நாமத்தில் சொல்றேன், இப்படி நான் உங்களுக்கு உங்களுக்கு உங்க ஒரு பலனுக்காக சொல்றேன். உங்களுக்கு லைவ் போட வேண்டிய ஒரு வசதி இல்லாமல் இருக்கலாம், எது இல்லாமல் இருக்கலாம், நீங்க ஜெபிக்கிறது 4 பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், அது ஒரு மேட்ரே கிடையாதுங்க. அரை கதவை அடைத்து கொண்டு இதே போல நீங்கள் உண்மையிலே இந்த பிணைகாசை போல சபை நடுவிலிருந்து கண்ணீர் வடித்து உங்கள் கிரியைகளை அகற்றுவீர்களால் உங்கள் ஒருவர் நிமித்தமாய் தேசத்திலே மாற்றம் உண்டாகும். ஒருவர் நிமித்தமாய் ஒரு மோசே, ஒரு பிணைகாஸ், ஒரு தேசத்தின் வாதை நிறுத்தப்பட்டதுங்க. ஒருத்தவனுடைய கீழ்ப்படிதல் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென். ஒருத்தன் செய்யறத அவர் பெரிய விஷயமா பாக்குறாருங்க. சபைகளுக்கு சொல்லும் போது என்ன சொல்கிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் சொல்ல காதுள்ளவன் கேட்க கடவுள். ஒருத்தன் கேட்கிறதே அவர் பெருசா பார்க்கிறாருன்னு அர்த்தம். ஒருவனுடைய கீழ்ப்படிதல், உன்னுடைய கீழ்ப்படிதல், உன்னுடைய மாற்றத்தை அவர் பெருசா பார்க்கிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒருவனுடைய செயலை அவர் பெருசா பார்த்து அந்த பலனை தலைமுறைகளுக்கு கொடுக்கிறார், தலைமுறைகளுக்கு கொடுக்கிறார். இவன் பெரிய ஒவ்வொரு நாளும் இந்த செயலை செய்த இவளை ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு கிரியை செய்தான், அது அவனுடைய தலைமுறை தலைமுறைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அப்படி ஸ்திரப்படுத்திட்டார். நீதியினால் ஸ்திரப்படுவாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழணும் சபை கூடி,
அவன் செபிக்கிற கூட்டத்தின் நடுவில் நீங்க இருக்கணும். அழுகிற கூட்டத்தின் நடுவில் இல்ல, அழுகிற கூட்டத்தின் நடுவில் பிணைக்கா சிறந்தான். அதெல்லாம் வயசானவங்க இருக்கக்கூடியது, அதெல்லாம் ரிட்டையர்டானவங்க பண்ணக்கூடிய ஜெபம். இப்படி நீ விலகி போவாயானால் நீ அழுகிற கூட்டத்தில் உன்னை இணைத்துக் கொள்ளுகிறாய். நீ ரட்சிக்கப்பட்டவன் தான், சர்ச்சில் மெம்பர் தான், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் பரிசுத்தாவியானவர் இந்த வார்த்தையை உள்ளத்தில் வைத்து திட்டவும் தெளிவுமாய் இடைப்பட்டு பேசினபடியினால் உங்கள் மத்தியிலே நான் இதை தைரியமாய் பேசி கொண்டிருக்கிறேன். நாம் எந்த கூட்டத்தின் நடுவில் இருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள். அழுகிற கூட்டத்தின் நடுவிலா, அழுகிற கூட்டத்தின் நடுவிலா? பினெகாஸ் அதை செய்தான், நாமும் அதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எஸ்ராவின் நாட்களிலே ஆலயத்துக்கான அஸ்திபாரம் எல்லாம் போடப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது. ஆனாலும் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள், தீமையை அகற்றாமல் இருந்தாங்க. 9வது அதிகாரம், எஸ்ரா புஸ்தகம் 9வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசியுங்கள். இவைகள் செய்து முடித்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெர்ஷியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோனியர் எனும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவறுப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. எல்லாம் செய்யறாங்க, ஆலயத்துக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் செய்யறாங்க, ஆனா அருவறுப்புகளுக்கு விலகி இருக்கவில்லை. வீட்டில் போய் மீண்டும் திரும்பி போய் அக்கிரமத்தை தான் நடப்பிக்கிறார்கள். இதை கேட்டதும் எஸ்ரா உடைஞ்சிட்டான். உடைந்து என்ன செய்கிறான் பாருங்க, அவன் போய் அழ ஆரம்பிக்கிறான். அந்த 3வது வசனத்தை வாசியுங்கள். இந்த வர்த்தமானத்தை நான் கேட்டபோது என் வஸ்திரத்தையும் என் சால்வையும் நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி தீயத்தவனாய் அதாவது வேதனையில முடிய பிடிச்சு இழுக்கிறான். இப்படிப்பட்ட செயலை ஒருவன் பார்த்தால் அவனை என்ன சொல்வார்கள் தெரியுமா? பைத்தியகாரன். தாடியை பிடிச்சு இழுக்கிறான், முடிய பிச்சுக்கிட்டு வர்றது போல சொல்லுவாங்களே, பிச்சுக்கிட்டு வர்றது போல இருக்கு. இதை தாங்க முடியல, இவ்வளவு ஃபேவர் அவர் பண்ணி இருக்கிறாரு, உன்னை ஆலயத்துக்கு அடுத்த காரியத்துல செயல்படும்படி உன்னை கொண்டு வந்து வைத்திருக்க, நீ இன்னும் உன் அருவறுப்புகளை அகற்றாமல் இருக்கிறது, இது அவனால தாங்க முடியல. அவன் அழுறான் பாருங்க, அவன் ஒவ்வொன்னா சொல்லி விண்ணப்பம் பண்ணி அழுதுட்டு 15 கடைசியில சொல்றான், இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்துக்குள்ளானவர்கள், இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று சொல்லி ஜபிக்கும் போது 10:1 வாசிங்க. அவனிடத்தில் வந்து கூடிட்டு ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். ஒரு சபை கூடுது பாருங்க, இங்கதாங்க நம்பிக்கை பிறக்கும். 2 கடைசி வாசிங்க. இந்த காரியத்தில் இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. சபை கூடி அழும்போது ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஆமென். கர்த்தர் நிச்சயம் ஒரு மாற்றத்தை தருவார், கர்த்தர் நிச்சயம் அதிசயம் செய்வார். அழுகிற கூட்டத்தின் நடுவில் நீ காணப்பட வேண்டும் சகோதரா சகோதரி, அழுகிற கூட்டத்தின் நடுவில் அல்ல. நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேசத்துக்காய் அழணுங்க. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழிகளை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்தது நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். அதாவது ஜனத்தின் நிலைமை அறிந்து ஜனம் தங்கள் வழிகளை கேடாக்கி மாறுபாடாக்கி தேவனை மறக்கிறாங்களே என்று ஒருவன் அழுது ஜெபிக்கிறானா, அந்த சத்தம் தான் டாப்ல நிக்குமா? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழிகளை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்தது நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இந்த நாட்களிலே நம்ம எல்லாருக்கும் 1000 தேவைகள் இருக்குங்க. எனக்கு 1000 தேவை இருக்கு, இதை பார்க்குற உங்களுக்கு 1000 தேவைகள் இருக்கு.
நம்ம ஃபேமிலிக்காக அதிகம் ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் யாரை தேடுறாருன்னா, ஜெபிக்கிறவனை காமனா எப்படியோ ஜெபிக்கிறானே அது போதும், அப்படி அல்ல. ஜனங்கள் தங்கள் வழிகளை மாறுபாடாக்கி தேவனை மறக்கிறாங்களே. தேவனை மறக்கிறவன் தானே துணிகரமான பாவத்துக்குள்ளே நுழைந்து செயல்படுவான். இது நிமித்தம் ஒருத்தன் அழுது ஜெபிக்கிறானா, அந்த ஜெபம் எந்த ஸ்தானத்தில் கேட்கப்படுமா? நம்ம எப்ப அழுவோம் தெரியுமா? நம்மை சார்ந்த யாருக்காவது ஏதாவது நடந்துன்னா உடனே அழுக வரும். பினேகாஸ் தேசத்தின் வாதை நிறுத்தப்பட அழுவான். என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி அழுவதை காட்டிலும் என் ஜனம் இப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்களே சொல்லி அழுவான். என் ஜனம் நேற்று வர தனித்து வாசமா இருந்து விட்டு இப்பொழுது பாகால் பேயோரை பற்றி கொண்டு விட்டார்களே என்று சொல்லி அழுவான். நேற்று வரை ஆமென் அக்கிரமம் இல்லாத பாவம் இல்லாத பரிசுத்த ஜாதியாய் வாழ்ந்த கூட்டம் இப்பொழுது பாகால் பெயரை பற்றி கொண்டு தேவனுக்கு விரோதமான துணிகரமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லி அழுவான். அவன் தான் பினேகாஸ். அழுகிற கூட்டத்தின் நடுவில் இருப்பான் அவன். அவனுடைய சத்தம் மேலே கேட்கப்படும். Glory be to Father Rabba Hanta Nagada Ralari Antara. வாலிபன்தான் ஆனால் தன் கால் போன போக்கில் போகிறவன் அல்ல, மனம் போன போக்கில் போகிறவன் அல்ல. மோசேயும் சபையாரும் எங்கே இருந்து அழுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் வந்திருக்கிறவன். கண்ட இடத்துல போய் அவன் உட்கார மாட்டான். என அவன் அறிந்து கொண்டான் தன்னுடைய பிறப்பின் நோக்கத்தை. ஆமென். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஆமென். ஏதோ வாழ்றோன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காத. நீ செய்கிற ஒரு செயல் உன் தலைமுறை தலைமுறைக்கு நீதியா எண்ணப்படும். தலைமுறைக்கும் அது நீதியா எண்ணப்படும். தேசத்துல ஜனங்கள் தங்கள் வழியை மாற்றிக்கொண்டிருப்பதை பார்த்து நீ உன் அரை கதவை அடைத்துக் கொண்டு அப்பான்னு சொல்லி நீ அழுவாயானால் உன் சத்தம் தான். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், தேசத்துல உன் சத்தம் தான் இப்ப டாப்ல இருக்கும். முதல்ல உன் சத்தம் தான் பரலோகமே கேட்கும். ஏன்னா நீ அவருக்காக ஜெபிக்கிற இல்ல, அவருக்காக நீ ஜெபிக்கிற. எனக்காக என் கூட விழித்திருன்னு சொன்னார் ஏசு கிறிஸ்து பேதுரு யோவான் யாக்கோபை பார்த்து. எனக்காக விழித்திருங்க, அவருக்காக நீ இப்போ விழித்திருக்கிற. இப்படிப்பட்ட கிருபை வேணும்னு கேட்குறவங்க இருக்கிற இடத்துல ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே 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 இந்த பிணை காசை போல நானும் இப்படிப்பட்ட கூட்டத்தின் நடுவில் இருப்பேன் நாங்கள். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். அப்படி இறைமையை 9:10 வாசிங்க. எரேமியா 9:10. ஒரு புறம் ஜனங்கள் தங்கள் வழிகளை கேடாக்கி கொண்டது நிமித்தம் அழுகிற நிலைமை, அழுகிற அனுபவம். ரெண்டு, எரேமியா 9:10. மலைகளுக்காக அழுது துக்கம் கொண்டாடுவேன், அழுது துக்கம் கொண்டாடுவேன். வனாந்திர தாபரங்களுக்காக, வனாந்திர தாபரங்களுக்காக புலம்புவேன், புலம்புவேன். ஒருவனும் அவைகளை, ஒருவனும் அவைகளை கடந்து போகாத வண்ணமாய் அவைகள் பாழாக்கப்பட்டு கிடக்கின்றன. பாழாக்கப்பட்ட தேசத்தின் நிமித்தம் அழணும். ஜனங்களின் நிமித்தமாக, தேசத்தின் நிமித்தமாக கொடிய பஞ்சம். பாருங்க, சாப்பாடுக்கு கூட வழி இல்லாம கடந்த நாட்களில் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டு போகிறவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா, அவருடைய ஒன்று ரெண்டு ஃபோட்டோஸ் பார்த்தா அது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரில. ஆனால் அதை பார்க்க முடியல. என்ன அப்படின்னு அவங்க பாதங்களை ஃபோட்டோஸ் எடுத்து போட்டிருக்கிறாங்க. உண்மையிலங்க அதெல்லாம். ஆமே, அவங்க என்னங்க பாவம் பண்ணாங்க? இல்லை வேறு வழி இல்லாமல் தானே அவங்க போகிறாங்க.
அதுக்காக நம்ம அழறோங்க. நாம வாழ்கிற தேசத்தில் ஒரு யோசேப்பு பாருங்க, யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தின் நிமித்தம் அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டான போதிலும் எகிப்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆகாரம் கிடைத்து கொண்டு தான் இருந்தது. சபை, உனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில் நீ நின்னா உன்னை சார்ந்திருக்கிற, உன்னை சூழ்ந்திருக்கிற அத்தனை பேர் போஷிப்பிக்கப்படுவார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. தேசம் பாழாக்கப்பட்டது நிமித்தம் அப்பான்னு சொல்லி துக்கித்து புலம்புகிற சத்தம் கேட்கப்படும். இதுக்காக அழணும். இந்த நாட்கள்ல சும்மா நான் சொல்றேன், அன்பான வாலிப சகோதர சகோதரி, இயேசுவி நாமத்துல அன்பா சொல்றேன், ஆமென். மொபைல்ல நேரத்தை வீணாக்காதீங்க. நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் உங்க மொபைல் இருக்கிற அவ்வளவு கேம்ஸ் நீங்க வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த நாட்களில் கர்த்தர் பார்க்கிறார். நான் சொல்றது உனக்கு, நீ எந்த அளவுக்கு கேட்கறேன்னு தெரியல, அது எந்த அளவுக்கு நீ சீரியஸா எடுத்துக்கிறியோ இல்லையோ எனக்கு தெரியல, ஆனால் ஆவியானவர் ரொம்ப பாரப்படுத்துகிறார். ஆமென். சில காரியங்கள் நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக ஒரு சொப்பனத்தை காண்பித்து கொடுத்தார். அந்த சொப்பனம் என்னவென்றால், அதாவது இனி வரப்போகிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். அந்த சூழ்நிலையில அந்த சொப்பனத்தில் இப்படி ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், இதுக்கு இந்த கொரோனாவே பரவாயில்லையே என்று சொல்லுகிற நிலையில, அப்படி ஒரு சூழ்நிலையில் ஜனங்கள் தத்தளிக்கிற ஒரு சொப்பனத்தை கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக நான் கண்டு, ஆமென், அதன் பிறகு ரொம்ப ஆவியில் நான் கலங்கினேன். ஆமென். இதன் பிறகு வருகிற காரியம் இன்னும் உணர்வில்லாமலும், ஆமென், திருந்தி கொள்ளாமலும் நாம் காணப்படுவோமே. ஆனால் இனி வருகிற காலங்களை நினைத்தால் அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இவைகள் சம்பவிக்க வேண்டியதே என்றுதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு பிணைகாசாக இருக்க வேண்டாமா? இந்த வாதை நிறுத்தப்பட தலைமுறை தலைமுறையா இது நீதியா எண்ணப்படுவதற்கு நாம் ஒரு பிணைகாசாய் செயல்பட வேண்டாமா? அந்த ரங்கத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சபையே, என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு கூட்டம் ஜனங்கள் வேதனையில கண்ணீர் விட்டு அழுது புலம்பும் போது, ஆமென், வாழ வழி தெரியாமல் மார்பிலும் வயிற்றிலும் அடித்து ஒரு கூட்டம் தெருவில் நிற்கும் போது, நீ ஹாயா படுத்துட்டு மொபைல கேம் விளையாடிட்டு இருக்கிறியா? எவ்வளவு நாளுங்க அழுதுட்டு இருக்கணும்? பிணைகாசுகள் எழும்பும் போது அழுகை களிப்பாய் மாறும். இன்னும் எவ்வளவு நாளுங்க அழணும்? சபை நடுவில் இருந்து ஒரு பிணைகாசு எழும்புவானாக. எவ்வளவு நாளுங்க? 2020 ஃபுல்லா அழுவோமா? இல்ல கடைசி வரை அழுது அழுது அழுதே நம்ம ஓட்டத்தை முடிப்போமா? இன்னும் எவ்வளவு நாள் இப்படி, எவ்வளவு நாளுங்க சாச்சு அடைக்கப்பட்டிருக்கணும்? இன்னும் எவ்வளவு நாள், எவ்வளவு நாள்? அடுத்து நடுத்து நடுத்து என்ன? மோசைக்கு ஆன்சர் தெரியல, ஜனங்களுக்கு ஆன்சர் தெரியல, ஒன்னு மட்டும் தெரியும், அழுதுட்டு இருக்கிறாங்க, அழுதுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை கேளுங்க, உங்க கிரியையை சரி செய்யாமல் உன் அழுகை நிற்பா நிற்காது. உன் கிரியை சரி செய்யாமல் அழுகை நிற்கப்படாது, நிறுத்தப்படாது. எவ்வளவு நாள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றல்லவா சொல்லி இருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான் என்றல்லவா சொல்லி இருக்கிறார். ஆயுசுல 90% அழுது 10% தான் அறுக்க போறோமா? இல்ல, எவ்வளவு கேவலவு நீ கண்ணீரோடு விதைக்கிறாயோ அவ்வளவு கவலவு நீ கம்பீரமாய் அறுக்க வேண்டுமானால், அறுவடை செய்ய வேண்டுமானால் பிணைகாசுகள் எழும்புவார்களாக. தேசத்துக்காக, ஜனங்களுக்காக வாதை நிறுத்தப்பட, தேசம் ரட்சிக்கப்பட அழுகிற பிணைகாசுகள். இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன், இதை கேட்கிற இந்த சத்தம் காதல விழுகிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளுக்காக சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்ட பிறகு நீ என்ன செய்கிறாய் என்பதையும் பரிசுத்த ஆவியானவர் கவனிப்பார். உனக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை நீ இப்படியே ஸ்கிப் பண்ணிட்டே போவாயானால் தருணம் இல்லாத சூழ்நிலைகளும் வரும். நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட நடுங்கி கேட்கிற காரியத்தில் ஒன்று என்ன தெரியுமா? 81 சங்கீதத்தில் இருக்கு, இருதயத்தின் கடினத்துக்கு விட்டு விடுவார்னு. அப்படி மட்டும் என்ன விட்டுறாதீங்க ஆண்டவரே? சிலர் விட்டுருவார், அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாலும் கண்டுக்கவே மாட்டார், அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வச்சிருப்பார். நான் இதை பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை, நான் கற்றுக்கொண்டு நான் நடுங்கின காரியத்தை சொல்கிறேன்.
அதாவது சின்ன தப்பு பண்ணாலுமே வந்து நின்றுவர், வந்து நின்று ஃபுல்லாக அடி சுற்றி எங்கேயும் திரும்ப விட மாட்டார். அது யாருக்குமே பிடிக்காதுங்க, எஸ்பெஷலி வாலிபர்களுக்கும் பிடிக்காது. என்ன இவர் எப்போ இவர் வந்தாலே அப்படிமா. ஆனால் ஒரு லெவல் தாண்டினதுக்கப்புறம் என்ன பண்ணாலுமே அது தேவன் சிக்ஷிக்கிறது நம்மை திருத்துவதற்கே தவிர நம்மை அழிப்பதற்கல்ல. அழிக்கணும்னு அடிச்சிருந்தாருன்னா ஒரே அடி தான் அவுட்டு, நான் மண்ணுன்ற அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார், ஓங்கி பிடிச்சாருன்னா முடிஞ்சு. அதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப அதை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் தெரியுமா, இருதய கடினத்துக்கு விட்டுருவார். சரி, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிட்டு வாங்க கண்டுக்கவே மாட்டார். அதாவது எங்க அப்பா என் மேல ஏதாவது வருத்தம் வந்துட்டுனா, எங்க மேல வருத்தம் வந்துட்டா எங்களால அடிக்க மாட்டாங்க, பேசாம இருந்துருவாங்க. அவங்க பேசாம இருக்கும்போது எப்படி தோணும் தெரியுமா, இதுக்கு அவங்க ரெண்டு அடி அடிக்கலாம். அவங்க ரெண்டு அடி அடிச்சு அல்லது நாலு திட்டு திட்டாங்கன்னா அது அதோட முடிஞ்சு. பேசாம இருந்தாலே நமக்கு அவ்வளோ கடினமா இருக்கும். இப்படி நீ விடப்பட்டு இருக்கிறியா, அந்த நிலைமைக்கு மட்டும் நீ ஆயிடக்கூடாது. தாவீது சொல்லுகிறான், நீதிமான் என் தலையை கொட்டட்டும், அது எனக்கு எண்ணெயே போல இருக்கும். இப்படிப்பட்ட கண்டிப்புக்குள்ள நீ இருக்கிறது வரைக்கும் நீ சேஃப் சோன்ல இருக்கிற. இப்படி விட்டுறக்கூடாதவர். நான் இது அடிக்கடி ஜெபிப்பேன், ஆண்டவரே அப்படி மட்டும் விட்டுறாதீங்க ஆண்டவரே. சில காரியங்களை நான் இன்னும் இருதே கடினமா ஒருவேளை காணப்படலாம், அதுக்குன்னு என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே, நீங்க விட்டுறாதீங்க ஆண்டவரே. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த காரியத்தை நான் நடுக்கத்தோடு தேவ சமூகத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். சபை நடுவில் இருக்கிற பினேகாஸ், அழுகிற கூட்டத்தின் நடுவில் இருக்கிற பினேகாஸ். இரண்டாவது பினேகாஸ் என்ன செய்கிறான் பாருங்கள். இரண்டாவது பினேகாஸுக்கு என்ன செய்கிறான் பாருங்க, அதை ஏழாவது வசனத்தை வாசிங்க. அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பினேகாஸ் கண்டபோது. பினேகாஸ் காண்கிறான், எதை பார்க்கிறான், கர்த்தருக்கு விரோதமாய் செய்யப்படுகிற காரியங்களை. நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், அழுகிறவன் கண்களுக்கு காண்பித்து கொடுக்கப்படும். நாம் எதற்காக அழுகிறோம், நல்ல கவனமா கேளுங்க. நான் பொதுவாகவே நான் என்னை உட்படுத்தி நமக்கு எல்லாருமே காமனாக எதுக்காக அழுறோன்னா இரக்கத்துக்காக அழுறோம். நம்ம எத்தனை பேர் இது என்ன முகாந்திரத்து நிமித்தம் இப்படி நடந்ததுன்னு அழுகிறோம். வேதம் சொல்லுகிறது எரேமியா 9:12 வாசிகள் கடந்த நாளில் என்னை ரொம்ப சிந்திக்க வைத்து, ஆமேன், நான் என்னை தலை குனிந்து நிற்க வைத்த ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கு முன்னாடி என்னால் தலை நிமிந்து நிற்க முடியவில்லை. நான் அதை தேவசமத்தில் நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஒருவனும் கடந்து போகாதபடிக்கு அது பாழாக்கப்படுகிறது நிமித்தம் முகாந்திரம் என்னவென்று, அது பாழாக்கப்படுகிற முகாந்திரம் என்னவென்று கர்த்தருடைய வாய் தன்னோடு சொல்லுகிறதை கேட்டு அறியத்தக்கவன் யார். கவனிச்சிங்களா, இதை அறியத்தக்கவன் உணரத்தக்கவன் யார், தேசம் இப்படி போகிறதுக்கான ரீசன் என்னவென்று கர்த்தருடைய வாய் தன்னோடு சொல்லுகிறதை கேட்டு அறியத்தக்கவன் யார். நம்ம எதுக்காக அழுறோம், இரக்கத்துக்காக அழுறோம். தப்பு இல்லை, அழணும், ஆனா இரக்கத்துக்காக மட்டும் அழக்கூடாதுங்க. என்ன ரீசன் ஆண்டவரே, என்ன ரீசன் இவ்வளவு அழுதும் இந்த வாதை நிறுத்தப்படவில்லை என்றால் தேவன் விரும்புகிற ஒரு மாற்றம் இன்னும் நடக்கவில்லை என்றுதானே அர்த்தம். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு கிரியை சபைகளில் வெளிப்படவில்லை என்றுதானே அர்த்தம். இவ்வளவு அழுதும் எத்தனை ஜபங்களுக்கு ஜபிக்க முன்னாடி இமிடியட் ஆன்சர், எத்தனை ஜபங்களுக்கு ஜபம் முடிவதற்கு முன்னாகவே இமிடியட் பதில், எத்தனை ஜபங்கள் அந்த ஜபத்துக்கு பதில் கிடைத்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் ஏன் வாதை நிறுத்தப்படவில்லை, நாம இரக்கத்துக்காக அழுறோமே தவிர என்ன ரீசன் ஆண்டவரே, இந்த முகாந்திரம் என்னவென்று தேவசமத்தில் இருந்து அழுறோமா. பினேகாஸ் அழுதாங்க, அவன் வாதை நிறுத்தப்பட மாத்திரம் அளவில்லை, அவன் முகாந்திரம் என்னவென்று அறிந்து கொள்ள அழுதான். அழுகிறவன் கண்களுக்கு காண்பித்து கொடுக்கப்படும். அவன் பார்த்துட்டு இருக்கும் போது அவன் கண்ணு முன்னாடிதான் ஒருத்தன் மோவாபிய ஸ்திரீயை கூட்டிட்டு போறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை பிடித்த பிறகு ஆயி பட்டணத்துக்கு போகிறார்கள். அது ரொம்ப சின்ன, எரிகோவை கம்பேர் பண்ணும் போது அது நத்திங், ஒண்ணுமே கிடையாது.
உடனே யோசுவா என்ன செய்கிறாருன்னா கொஞ்சம் பேர் அனுப்புறார். ஆனா அதுக்கு முன்னாடி எரிகோவை பிடிக்கும் போது சீக்கிரட்டா ஒரு தப்பு ஆகான் என்கிறவன் செய்திருப்பான். என்ன செய்திருப்பான் என்றால், அவன் அங்கிருந்து சில வஸ்துக்களை அவன் அபகரித்து இச்சித்து வைத்திருப்பான். இது யோசுவாவுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதனால தேவ கோபம் உண்டானது. இவர்கள் எரிகோவை ஜெயித்த கூட்டத்தார் இப்போ ஆயி பட்டணத்துக்கு முன்னாடி போய் மிகவும் தோல்வியுற்று ஆமென் சிதறுண்டு ஓடி வருகிறார்கள். இதை கேட்டதும் யோசுவா போய் தேவ சமூகத்தில் வஸ்திரத்தை கிழித்துட்டு போய் உக்காந்துட்டான், படுத்துட்டான், விழுந்துட்டான், அழுறான். அழுத போது அவன் கண்களுக்கு காண்பித்து கொடுக்கப்படுகிறது யாரால் இந்த காரியம் நடந்தது, எதனால் இந்த காரியம் நடந்தது என்று. அழுகிறவன் கண்களுக்கு காண்பித்து கொடுக்கப்படும். நாம் எதற்காக அழுகிறோம்? இரக்கத்துக்காக மட்டும் அழுவோமானால் நம்முடைய கண்களுக்கு தெரியாது. இது என்ன ரீசன் ஆண்டவர் இவ்வளவு நாள் ஆக்கியும். ஆமென். நான் அழுகிறது என்று சொல்லுகிற வார்த்தை வெளியரங்கமாய் அல்ல, அந்தரங்கமாய். அதிகமா நம்ம வெளியரங்கமா, அதாவது இங்கே இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து இன்னைக்கு லைவ்ல 1 hour உங்க மத்தியில் நான் ஜபம் நடத்துறேன்னா, நான் அரைக்கதவை அடைத்து கொண்டு குறைந்தபட்சம் 2 மணி நேரமாவது ஜபித்திருக்கணும். அப்படின்னா அந்தரங்கத்தை பார்க்கிறவர் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஆண்டவர் சொல்லுவார்ல, அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள். எதனால் அப்படி சொல்றாருனா, இவங்கெல்லாம் வெளியரங்கமாக தான் காட்டுறாங்க, உள்ள இல்லை. அதையும் அடுத்த உடனே சொல்லுவார், நீயோ ஜபம் பண்ணும்போது அரைக்கதவை அடைத்து கொண்டு. நீங்க அஞ்ஞானிகளை போல ஜபத்துல வழியில நின்று கொண்டு அப்படி வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள் சொல்றார். அடுத்து சொல்லுவார், நீயோ ஜபம் பண்ணும்போது அரைக்கதவை அடைத்து கொண்டு. அதை நான் எப்படி புரிந்து கொண்டேன் என்றால், என்னுடைய அந்தரங்கத்தில் ஜபத்தில் ஜபம் இல்லை, ஆனால் வெளியரங்கமாக வந்து நான் பயங்கரமாக இப்படி இதே மாதிரி இப்படி சத்தம் போட்டுட்டு இருப்பேன். ஆனால் இது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கேட்க நல்லா இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும், அவ்வளோதான். அந்தரங்கத்தில் நான் ஜபிக்கணும் அதிகமாக. ஏசு வெளியரங்கமாக பண்ணுற ஜபம்லாம் சிம்பிளாக தான் இருந்துச்சு, ஆனால் அந்தரங்கத்தில் ராத்திரி ஃபுல்லாக இருந்து ஜோமன்ட்டு வருவார். இதெல்லாம் பெரிய சவாலாய் நமக்கு முன்னாடி தேவன் தம்மை வைத்திருக்கிறார், அடிச்சு விடுகளை வைத்திருக்கிறார். நம்ம இன்னும் வளரணும், இன்னும் வளரணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தருவாராக. அழுகிறவன் கண்களுக்கு முன்பாக காண்பித்து கொடுக்கப்படும். பினேகாஸ் பார்க்கிறான், ஆமென். இந்த முகாந்திரத்தை கேட்டறியணும், முகாந்திரத்தை கேட்டறியணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தருவாராக. நம்ம அறியும் ஆண்டவர் என்ன, இந்த என் ஃபேமிலி என் குடும்பத்தில் ஏன் ஆண்டவர் இப்படி மாறி மாறி நெருக்கங்கள், மாறி மாறி பலவீனங்கள். ஒரு பிரச்சனை முடிஞ்சு இன்னொரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை வரும்போது ஓகே, இன்னொரு பிரச்சனை வரும்போது சரி, எதேச்சியாக வந்துட்டு போச்சு. பிரச்சனை மேலே பிரச்சனை வருதுன்னா யோசிக்கணும், யோசிக்கணும். ஒரு முறை விழுந்துட்டேன் சரி, கால் தவறி விழுந்துட்டேன், ரெண்டாவது முறை விழுந்துட்டேன் சரி, தெரியாமல் விழுந்துட்டேன், டெய்லி நான் விழுந்துட்டு இருக்கிறேன்னா யோசிக்கணும். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழும்புவான். வார்த்தையை நம்ம பிடிச்சிட்டு 7 முறை விழுவதற்கா இல்லை, ஏன் நம்ம விழுறோம் யோசிக்கணும். முகாந்திரம் என்ன, முகாந்திரம் என்ன, எதனால முகாந்திரம்? இன்னைக்கு அநேகருக்கு ஜபிக்க ஆசை, ஜபிக்க முடியவில்லை, ஜபிக்க முடியலைன்னு புலம்புறோமே தவிர ஏன் ஜபிக்க முடியவில்லைன்னு யோசிக்கிறோமா? முகாந்திரம் என்னவென்று கர்த்தருடைய வாய் சொல்ல அறிகிறவன் யார்? எனக்கு நல்ல ஃபாஸ்டிங் இருந்து ஜபிக்கணும்னு ஆசைப்பா, மோச மாதிரி இருந்து ஜபிக்கணும்னு ஆசைப்பா, ஆனா முடியலப்பா, முடியலப்பா சொல்லிட்டு ஓடுறது. ஏன் முடியல இருந்து அவர்கிட்ட கேட்கிறோமா? என்னை காட்டிலும் என் நிலைமை அவர் அறிவார், அவர் தெரியப்படுத்துவார். இன்னது இருக்கு பாவம், இருதயம் இப்படி இருக்கு, இன்ன காரியம் இருக்கு, இது இருக்கிறது வரைக்கும் நடக்காது. அவர் அழுகிறவன் கண்களுக்கு காண்பித்து கொடுக்கப்படும். தேசத்துக்காய் அழணும், அறியணும். ஏசாய 51:18-19 இருக்கு, உனக்கு பரிதபிக்கிறவன் யார் உனக்காக? எரேமியா 30:13 இருக்கிறது, உன் காயங்கள் கட்டும்படி உனக்கா ஏற்படுவார் இல்லை. தேசத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை போய்கொண்டிருக்கும் போது இன்னும் நாம் இரக்கத்துக்காக மட்டும் கதறுகிறவர்களாக இராமல் இதற்கான முகாந்திரம் என்னவென்று கர்த்தரை நோக்கி அழுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்படிதான் பினேகாஸ் அழுது அழுகிற கூட்டத்தில் இருந்தான். அழுத போது அவன் கண்களுக்கு காண்பித்து கொடுக்கப்பட்டது. 3வது அவன் செய்த காரியம் என்ன? 7:8 மீண்டும் வாசியுங்கள். என்னாகமம் 25:7-8. அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பினேகாஸ் கண்டபோது, அவன் நடு சபையில் இருந்து எழுந்து, அவன் நடு சபையில், அப்ப எங்க இருந்தான் பாத்தீங்களா, சபையின் நடுவில் இருக்கிறான்.
இப்படி சொல்றேன், முன்பக்கத்திலும் பின்பக்கத்திலும் ரைட்லயும் லெஃப்ட்லயும் ஜெபிக்கிறவங்களை தனக்கு ஏற்படுத்தி கொண்டான். ஜெபிக்கிற கூட்டத்தின் நடுவில் இருக்கிறான். விளையாடி நேரத்தை வீணாக்குகிற கூட்டத்தின் நடுவில் இருக்கவில்லை. வேடிக்கையான கூட்டத்தின் நடுவில் இருக்கவில்லை. சும்மா அநித்தியமான காரியங்களுக்காய் நேரத்தை வீணாக்குகிற கூட்டத்தில் அவன் காணப்படவில்லை. ஜெபிக்கிற கூட்டத்தின் நடுவில் இருக்கிறான். ஜெபிக்கிற கூட்டத்தின் நடுவில் இருக்கிறான். அவன் நடுவில் இருந்து எழுந்து என்ன செய்கிறான்? ஒரு ஈட்டியை தன் கையில் பிடித்து கொண்டு இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயும் ஆகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவ போக அவர்களை குத்தி போட்டான். அதாவது இப்படி சொல்ல விரும்புகிறேன், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிட்டு. ஜெபித்தான், கண்டுகொண்டான், தீமையை அகற்றினான். வாதைக்கு காரணமான காரியத்தை அவன் விட்டு வைக்கவில்லை, அகற்றி விட்டான். யோசுவா அழுதான், கர்த்தர் ஆகானை காண்பித்து கொடுத்தார், ஆகானை அகற்றினான். இவனுடைய இந்த செயலுக்கு கர்த்தர் கொடுக்கிற சர்டிபிகேட் என்ன தெரியுமா? 10:11 வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால். பாத்தீங்களா, வாலிப சகோதரா சகோதரி பக்தி வைராக்கியம் காட்டணும். இந்த காரியத்தை நான் அனுமதிக்க மாட்டேன், என் வாழ்க்கையில நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த செயலை நான் என் வாழ்க்கையில் அனுமதிக்கவே மாட்டேன். தீத்துக்கு பவுல் எழுதும் போது அதைதான் சொல்லுகிறார். 2:14 வாசிங்க. தீத்து 2:14, அவர் நம்மை சகல அக்கிரமங்களின் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் மீட்கப்பட்டு விட்டேன், இனி நான் பாவத்தை செய்யவே மாட்டேன். அதுல ரொம்ப இனி நான் நற்கிரியைகளை தான் செய்வேன். எனில் வெளிப்படுகிற கிரியை என்பது அவருக்கு மகிமைக்காய் மகிமைக்கு ஏதுவாய் மட்டும்தான் இருக்கும். என்னுடைய வாயின் வார்த்தைகள், என்னுடைய பார்வைகள், என்னுடைய சிந்தைகள், இதுல வைராக்கியம் பாராட்டணுமா? கர்த்தருக்காக வைராக்கியம், இதுதாங்க. வேற எப்படிங்க ஆண்டவர் பிரியப்படுத்த போறோம்? சம்பாதிச்சு கோடி கொடுத்து தேவனை பிரியப்படுத்தல நினைக்கிறோமா? முடியவே முடியாது. அப்படி அவர் பிரியப்படுகிறவராக இருந்திருப்பார். ஆனால் காயினுடைய காணிக்கையை அவர் அங்கீகரித்திருக்க வேண்டும். அவருக்கு நீதான் தேவை. இப்படி ஆண்டவர் இந்த காரியத்தை இனி நான் என் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டேன். இந்த சினிமாவை இனி என் வாழ்க்கையில் என் கண் பார்க்காது. சினிமாவை என் கண் பார்க்காது. தீமையான காரியத்தை என் வாய் பேசாது. என் அக்கிரம காரியங்களை என் காதுகள் கேட்காது. இப்படி பக்தி வைராக்கியம் காட்டணும். ஆண்டவர் சொன்னார், அப்படிப்பட்டவனுக்கு மட்டும்தான் தீமை அகற்ற முடியும். அப்படி இல்லைன்னா காம்ப்ரமைஸ் ஆயிரும். அழ மட்டும்தான் செய்வோம், வேற ஒன்றும் பண்ண முடியாது. தீமையை அகற்ற நீ நற்கிரியைகளுக்கு அவருக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தே ஆக வேண்டும். இனி நான் இதை செய்ய மாட்டேன், இனி நான் இதை பார்க்க மாட்டேன். அப்படி பார்க்கணும்னு அப்படி இது அந்த டெம்டேஷன் வரும் பாருங்க. உடனே கர்த்தருக்காக அப்படி அதை முன்ன கர்த்தரை முன்னாடி நிறுத்தணும். ஆண்டவர் உங்களுக்காக நிற்கிறப்பா. எலியா அதை சொல்லுவாங்க, ஆண்டவர் நாம உமக்காக பக்தி வைராக்கியமா. ஆண்டவர் யார் கையில விட்டு கொடுக்கல பாத்தீங்களா? ஏசபேல் தான் அன்னைக்கு ஆட்சி செய்தான். அவன் என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா எலியாவின் நிழல கூட அவளால தொட முடியல. விட்டு கொடுக்க, நீ கர்த்தருக்காக நின்று அவர் உனக்காக நிற்பார். சங்கீதக்காரன் சொல்லுகிற 119:59, என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். 128 வசனத்தில் சொல்லுகிறான், சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, அழுகிறவர்கள் கூட்டத்தில் நடுவில் இருந்தான், அழுது நோக்கி கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். அழுகிறவன் கண்களுக்கு காண்பிக்கப்படும். எதுதான் இது, என்ன ரீசன், எதனால இது நடந்தது என்பதை அவன் கண்கள் காண்கிறது.
அறிந்து கொண்டான், அந்த தீமையை அகற்றினான். அது அவனுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய தலைமுறை தலைமுறைக்கும் அது நீதியாக எண்ணப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவன் தலைமுறையில் கொடுக்கப்பட்ட அடுத்த ஆசீர்வாதம் எண்ணாகமம் 25:12-13 வாசியுங்கள். இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன், அவர் கட்டளையிட நிற்கும். என்ன உடன்படிக்கை? சமாதானத்தின் உடன்படிக்கை. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவிர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல். ஏ பிணைகாசை பார்த்து சொல். என்ன ஆசீர்வாதம் பாருங்க, தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறான் பாருங்க ஆசீர்வாதம். இதுதாங்க ஆசீர்வாதம், சமாதானத்தின் உடன்படிக்கை. நீங்க சமாதானமா இருக்கணும், நாளைக்கு உங்க பிள்ளைங்க சமாதானமா இருக்கணும். ஆமென். நம்முடைய கடைசி காலம் வரைக்கும் தான் நம்ம பிள்ளைங்க கூட இருக்க முடியும். நம்முடைய பிள்ளைகள் கடைசி காலம் வரைக்கும் நமக்கு இருக்க முடியாது. ஆனா இந்த சமாதான உடன்படிக்கை அவர் கட்டளையிட்டுட்டாரா, தலைமுறை தலைமுறை அது தொடரும். பிணைகாசாய் மாறுவோம். அழு சபை நடுவில் இருந்து அழுகிறவனாய், அழுகிறவளாய், தேசத்துக்காய் கண்ணீர் வடிக்கிறவனாய், முகாந்திரத்தை அறிந்து கொள்ளுகிறவனாய், தீமையை அகற்றுகிற பிணைகாசாய் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவாராக. பிணைகாஸ் நியாயம் செய்தான், வாதை நிறுத்தப்பட்டது, தலைமுறை தலைமுறைக்கும் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆமென். இயேசுவி நாமத்தில் மனத்தாழ்மையோடு ஆமென் பாரத்தோடு நான் இந்த வார்த்தை உங்கள் மத்தியிலே சொல்ல, நான் உங்கள் மத்தியில் பண்ணினது பிரசங்கம் அல்ல, பிரசங்கம் அல்ல, கர்த்தருடைய பாரம். பாரம் நம்மை தேவன் எப்படி பார்க்க விரும்புகிறார், நாம் எப்படி இருக்கிறோம், அதை சிந்தித்து உணர்வடைந்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.